வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட்டு 10 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து 9 டெஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னதுன்னா, எந்த ஒரு தூய பொருளை இயற்பியல் அல்லது வேதியியல் முறையினால் மேலும் பிரிக்க முடியாதோ அப்பொருளே தனிமம். இது வந்து யாரோட கூற்று, அதாவது என்னென்னா, ஒரு பொருளை வந்து இயற்பியல் மாற்றத்தோட வேதியியல் மாற்றத்தோடு பிரிக்க முடியலைன்னா அதுதான் தனிமம்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. அது யாருன்னா, இயற்பியல் மாற்றத்தோட வேதியியல் மாற்றத்தோட பிரிக்க முடியாதுன்னு சொன்னது வந்து ஆப்ஷன் பி, பாயில். இது லவாசியர் என்ன சொன்னார்னா, அந்த துகளை வந்து மேலும் உடைக்க முடியாது, உடைக்க முடியாதுன்னு சொன்னது வந்து லவாசியர். பாயில் வந்து இயற்பியல் வேதியியல் மாற்றத்தால் பிரிக்க முடியாதுன்னு சொன்னார். ரெண்டாவது க்வெஸ்சன், புவியில் அதிக அளவில் உள்ள தனிமம் எது? புவியிலையும் சரி மனித உடம்புலையும் சரி அதிகமாக இருக்கிறது வந்து ஆக்சிஜன். ஓகே, அடுத்து வந்து மனித உடலில் ஏறத்தாழ, மனித உடலின் நிறை ஏறத்தாழ 99% எத்தனை தனிமங்களில் உள்ளன? எத்தனை தனிமம்? 99% வந்து வெறும் 6 தனிமம் மட்டுமே உள்ளது. அது என்னென்ன தனிமம்னா, நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன், 9th வீடியோ போய் பாருங்கள். ஓகேங்களா, சயின்ஸ் 9th நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் போய் 9th வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்த 4th க்வெஸ்சன், 92 தனிமங்களில் எத்தனை தனிமங்கள் உலோகங்கள்? 72 தனிமம் வந்து உலோகம். நமது உடலில் எத்தனை கிராம் உப்பு உள்ளது? 250 கிராம். சரிங்களா, டங்ஸ்டனின் உருகுநிலை, டங்ஸ்டனின் உருகுநிலை வந்து 3410 டிகிரி செல்சியஸ். அடுத்து வந்து, இந்தியாவில் எப்பொழுது முதன்முறையாக நிலக்கரி தோண்டி எடுக்கப்பட்டது? நிலக்கரி வந்து இந்தியாவில் வந்து எப்போ முதல் தோண்டி எடுத்தாங்கன்னா 1774. எட்டாவது க்வெஸ்சன், பெட்ரோலியம் முதல் முறையாக எடுக்கப்பட்டாங்க, பெட்ரோலியம் மேலே வந்து இந்தியாவில் நிலக்கரி எப்போ எடுத்துக்கான்னு கேட்டாங்கன்னா, இங்கே வந்து பெட்ரோலியம் முதல் முறையாக எப்போ எடுக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. பெட்ரோலியம் வந்து 1857, ஆப்ஷன் ஏ. நாளைய எரிபொருள் என்று அழைக்கப்படுவது, நாளைய எரிபொருள் வந்து ஹைட்ரஜன், ஹச். ஓகேங்களா, பெட்ரோலியம் உருவாக எத்தனை ஆண்டு ஆகும்? பெட்ரோலியம் உருவாக வந்து 40 ஆண்டு. இதே 148 வந்து நிலக்கரி, இது வந்து பெட்ரோலு, இது வந்து இயற்கை வாயு, 61 தான். ஓகே, அடுத்து 11th க்வெஸ்சன், அணுக்கரு இயற்பியலின் தந்தை, அணுக்கரு இயற்பியலின் தந்தை வந்து ரூதர்போர். ஓகேங்களா, ரூதர்போர். எலக்ட்ரான் கண்டுபிடித்தவர் வந்து எலக்ட்ரான் ஜேஜி தாம்சன், புரோட்டான் வந்து கோல்ட்ஸ்டீன். ஓகேங்களா, அடுத்து இருக்குது பாருங்கள், நியூட்ரான் கண்டுபிடிச்சது வந்து யாருன்னா சாட்விக். ஓகேங்களா, அடுத்து ஆற்றல் மட்டங்களில் ஆற்றல் மட்டங்களின் எலக்ட்ரானுக்கான சமன்பாடு, எலக்ட்ரான் வந்து எத்தனை இருக்குதுன்னு சமன்பாடு என்னென்னா 2n². ஓகேங்களா, ஆற்றல் மட்டத்துக்கான சமன்பாடு 2n². அடுத்து எண்ம விதிக்குரியவர் வந்து நியூலாண்டு. அடுத்து வந்து 17th, தனிம வருஷ அட்டவணையை உருவாக்கியவர் வந்து மெண்டலீவ். எடை அதிகம் உள்ளது வந்து ஆஸ்மியம், எடை குறைவாக உள்ள உலோகம் வந்து லித்தியம். ஓகேங்களா, அடுத்து 20th க்வெஸ்சன், ஆற்றல் மட்டங்களுக்கு பெயரிட்டவர், அதாவது எஸ்பிடிஎஃப்னு ஆற்றல் மட்டம் இருக்குல்ல, 1, 2, 3, 4, அந்த ஆற்றல் மட்டத்துக்கு பேர் வச்சது யாருன்னா நீல்ஸ் போர். ஓகேங்களா, ஓகே ஓகே. இப்போ வந்து 20 க்வெஸ்சன் ஆன்சர்லாம் பார்த்தாச்சு. அடுத்து நாளைக்கு டெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து 10th வேதியியல் படிச்சுங்க, நாளைக்கு இதே மாதிரி 10th வேதியியல் பார்ப்போம். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ.